வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முக்கியமான நடப்பு நிகழ்வுகள். அதாவது ஒரு வாரமாக வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவே போடலை. அதனால் இந்த ஒரு வாரமும் நடந்த அந்த நடப்பு நிகழ்வுகளை மொத்தமாக ஒரே நாளில் எடுத்து உங்களுக்கு க்வெஸ்சன் அண்ட் ஆன்சராக ரெடி பண்ணியிருக்கேன். சரிங்களா, வாங்க வீடியோவுக்கு போகலாம். முதல் க்வெஸ்சனு, லடாக் எல்லை பிரச்சனை காரணமாக இந்தியாவும் சீனாவும் இடையே எத்தனை சுற்று பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து 12 சுற்றுகள். சரிங்களா, 12 சுற்றுகள் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. ரெண்டாவது க்வெஸ்சனு, திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் வண்ணத்து பூச்சி பூங்காவில் 111வது வண்ணத்து பூச்சி இனம் கண்டுபிடிப்பு. சரிங்களா, 111வது வண்ணத்து பூச்சி இனம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த வண்ணத்து பூச்சியோடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் வந்து காமன் ஷார்ட் சில்வர் லைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காமன் ஷார்ட் சில்வர் லைன் அப்படின்றது தான் அதோடைய பேர். சரிங்களா, இந்த ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய இந்த பிசுருயிர் நீலன் அப்படின்றது இதுக்கு முன்னாடி கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு வண்ணத்து பூச்சியோட இனம். கீழே குறிப்பில் பாருங்கள், 2018 மே மாதம் 100வது இனமான வண்ணத்து பூச்சி கூறான பிசுருயிர் நீலன் கண்டறியப்பட்டது. சரிங்களா, அதாவது 100வது இனம் வண்ணத்து பூச்சி, அதோடைய பேர் வந்து கூறான பிசுருயிர் நீலன் அப்படின்ற ஒரு பேர். அதுக்கப்புறம் இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறது வந்து 111வது இனம் காமன் ஷார்ட் சில்வர் லைன். இந்த பூங்கா வந்து எப்போ தொடங்கப்பட்டிருக்கு, இந்த ஸ்ரீரங்கப்பட்டினம் வண்ணத்துப்பூச்சி பூங்கா எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா, 2018ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டிருக்கு. இது தொடங்கப்படும் போது எத்தனை வண்ணத்துப்பூச்சி மட்டுமே இனம் கண்டறியப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 38 வண்ணத்துப்பூச்சிகள் மட்டுமே தான் இனம் கண்டறியப்பட்டுள்ளது. மூன்றாவது க்வெஸ்சன் பாருங்கள், ஆசியாவிலேயே மிகப்பெரிய வண்ணத்துப்பூச்சி பூங்கா அமைந்துள்ள இடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஆசியாவிலேயே அமைந்துள்ள மிகப்பெரிய வண்ணத்துப்பூச்சி பூங்கா. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீரங்கம் வண்ணத்துப்பூச்சி பூங்கா. இந்த பூங்கா வந்து காவிரி ஆற்றுக்கும் கொள்ளிடம் ஆற்றுக்கும் நடுவே அமைந்துள்ளது. சரிங்களா, இந்த பூங்கா காவிரி ஆற்றுக்கும் கொள்ளிடம் ஆற்றுக்கும் நடுவே அமைந்துள்ளது. நாலாவது க்வெஸ்சனு, திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் வண்ணத்துப்பூச்சி பூங்காவில் கண்டறியப்பட்ட 86வது பறவை இனத்தின் பெயர் என்ன அப்படிங்கிட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து ஏ, அதாவது சின்னத்தோல் குருவி அப்படின்ற ஒரு பறவை இனத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எத்தனையாவது பறவை இனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 86வது பறவை இனம். ஐந்தாவது க்வெஸ்சனு, வந்தே பாரத் திட்டம், வந்தே பாரத் திட்டம் எப்போ தொடங்கப்பட்டது அப்படிங்கிட்டு இருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து மே 7 வந்தே பாரத் திட்டம் தொடங்கியிருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சிக்கி தவிக்கக்கூடிய அந்த இந்தியர்களை மீட்டு வரக்கூடிய ஒரு திட்டம். அதாவது எதன் மூலம் மீட்டு வரக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விமானத்தின் மூலம் மீட்டு வரக்கூடிய ஒரு திட்டம் தான் வந்து இந்த வந்தே பாரத் திட்டம். இந்த திட்டத்தின் மூலம் முதல் கட்டம், இரண்டாம் கட்டம், மூன்றாம் கட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்காங்க. முதல் கட்டம் 12 நாடுகளிலிருந்தும், இரண்டாம் கட்டத்தில் 31 நாடுகளிலிருந்தும் உள்ள இந்தியர்களை மொத்தம் எத்தனை பேர்னா, 46,800 பேர் இந்தியாவுக்கு அழைத்து வரப்பட்டிருக்காங்க. சரிங்களா, இதோடைய மூன்றாம் கட்டம் எப்போ தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 11ஆம் தேதியிலிருந்து தொடங்குது. இந்த மூன்றாம் கட்ட வந்தே பாரத் திட்டம் ஜூன் 11ஆம் தேதியிலிருந்து தொடங்குது. ஆறாவது க்வெஸ்சனு, சமீபத்தில் 2 முதுமக்கள் தாளிகள் எங்கு கண்டறியப்பட்டது அப்படிங்கிட்டிருக்காங்க. இதற்கு ஆன்சர் வந்து ஆதிச்சநல்லூர் சிவகலை பகுதியில். சரிங்களா, 2 முதுமக்கள் தாளிகள் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது, ஆதிச்சநல்லூர் சிவகலை பகுதி. ஏழாவது க்வெஸ்சனு, தமிழகம் கடலோர ரோந்து படையில் இணைக்கப்பட்ட புதிய கப்பலின் பெயர் என்ன அப்படிங்கிட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து சுஜய். சரிங்களா, இந்த சுஜய் வந்து
புதுசாக வந்து சென்னை கிழக்கு மண்டலத்தில் வந்து கடலோர காவல் படையில் வந்து இதை இணைச்சிருக்காங்க சரிங்களா. இது சுஜய் குறிப்பில் பாருங்கள், இந்த கப்பல் வந்து ஒடிசா மாநிலம் பாரத்தீப் சரிங்களா, பாரத்தீப் பகுதியில் ஈடுபட்டு வந்த ஐசிசிஎஸ் ஓகேங்களா, ஐசிஜிஎஸ் சுஜய் என்ற ரோந்து கப்பலாகும் சரிங்களா. அங்கே பணியை முடிச்சுட்டு இதை இங்கே ஜாயின் பண்ணிட்டாங்க சரிங்களா. இது ஆல்ரெடி முன்னாடி எங்கே பணியை தொடங்குச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒடிசா மாநிலம் பாரதீப்பில் ஈடுபட்டு வந்த அந்த சுஜய் வந்து இப்போ முதன் முதலாக இங்கே சென்னையில் வந்து பணி செய்ய போகுது. எட்டாவது கொஸ்டின், இந்திய பிரதமர் மற்றும் குடியரசுத் தலைவர் பயணம் செய்வதற்காக பிரத்யேக விமானங்கள் அமெரிக்காவின் போயிங் நிறுவனம் தயாரிக்கும் சரிங்களா. அந்த நம்மளுடைய நாட்டுடைய பிரதமரும் குடியரசுத் தலைவரும் வெளிநாடுகளுக்கு முக்கியம் பயணம் மேற்கொள்வதற்காக அமெரிக்காவிலேருந்து இந்தியா விமானம் வாங்குகிறாங்க. அந்த விமானத்தை தயாரிக்கக்கூடிய நிறுவனம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போயிங் நிறுவனம். அந்த போயிங் நிறுவனம் தயாரிக்கக்கூடிய அந்த விமானத்தின் பெயர் என்ன அப்படிங்கிட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து போயிங் B777 சரிங்களா, போயிங் B777. இந்த குறிப்பில் பாருங்கள், இந்த இரண்டு விமானங்களின் மதிப்பும் ரூபாய் 425 கோடி சரிங்களா. இந்த ரெண்டு விமானம் யார்கிட்டருந்து வாங்க போகிறோம், அமெரிக்காவிட்டேருந்து வாங்க போகிறோம். அது எவ்வளவு மதிப்பில் வாங்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 425 கோடி. இப்போ வந்து பிரதமரும் குடியரசுத் தலைவரும் எந்த விமானத்தின் மூலம் வெளிநாடுகளுக்கெல்லாம் பயணம் செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர் இந்தியா 1 என்று அழைக்கப்படக்கூடிய B747 சரிங்களா, ஏர் இந்தியா 1 B747 என்ற விமானத்தில் பயணம் மேற்கொள்கிறாங்க. ஒன்பதாவது கொஸ்டின், தமிழகத்தில் பேக்கிங்காக பயன்படுத்தப்படும் நெகிழிகள் தடை விதிக்கப்பட்ட நாள் எது அப்படிங்கிட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து June 5. June 5 என்ன தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக சுற்றுச்சூழல் தினம். இந்த சுற்றுச்சூழல் தினத்தன்று என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்கிங் அதாவது ஒரு பொருட்களை பேக்கிங் செய்யக்கூடிய அந்த நெகிழிகளை வந்து தடை விதிக்கப்படுவதாக தமிழக அரசாணை வெளியிட்டுள்ளது. இதுக்கு முன்னாடியே வந்து நெகிழிகளுக்கு தடை விதிக்கப்பட்டது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2019 ஜனவரி 1 வந்து நெகிழிகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. மருத்துவ பொருட்கள் மற்றும் பால் பாக்கெட் போன்ற பொருட்களுக்கு வந்து விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு சரிங்களா. அதாவது முக்கியமாக இந்த மருத்துவ பொருட்கள் மற்றும் இந்த பால் பாக்கெட்டு ரொம்ப உணவுப் பொருட்கள் இருக்கக்கூடிய முக்கியமான பொருட்களுக்கெல்லாம் தடை விதிச்சிருக்காங்க. மற்றபடி வந்து சாதாரண பேக்கிங்காக பயன்படுத்துறது, சாதாரண நெகிழி கவர்கள், பாலித்தீன் பைகள்லாம் வந்து தடை செஞ்சிட்டாங்க. பத்தாவது கொஸ்டின், ஜம்மு காஷ்மீர் உயர்நீதிமன்றத்தின் புதிய நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படிங்கிட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சரு ஜாவேத் இக்பால் வானி. 11வது கொஸ்டின், ஆசியாவின் நோபல் பரிசு என்று அழைக்கப்படும் விருது எது அப்படிங்கிட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து ராமன் மகசேசே விருது. இதுக்கு ஆன்சர் என்ன, ராமன் மகசேசே விருது. ஏன் இந்த கொஸ்டின் எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2020 ராமன் மகசேசே விருதை கொரோனா தொற்றின் காரணமாக ரத்து பண்ணிட்டாங்க. இந்த வருஷத்துக்கான ராமன் மகசேசே விருதை கொரோனா அந்த தொற்றின் காரணமாக ரத்து செஞ்சிட்டாங்க. இந்த ராமன் மகசேசே அறக்கட்டளை தான் இந்த விருதை வழங்குறாங்க. இந்த விருது வழங்கக்கூடிய இந்த அறக்கட்டளை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் இருக்குது. கடந்த 60 ஆண்டுகளில் ராமன் மகசேசே விருது ரத்து செய்யப்படுவது இது 3வது முறையாகும் சரிங்களா. 3வது முறையாக ராமன் மகசேசே விருது ரத்து பண்ணியிருக்காங்க. ஐநாவின் மொத்த உறுப்பு நாடுகள் எண்ணிக்கை 193 சரிங்களா. இது எல்லாத்துக்கும் தெரியும். ஏன் இந்த கொஸ்டின் எடுத்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வட்டம் அதாவது உலக தலைவர்கள் இல்லாத இந்த ஐநாவுடைய பொது சபை கூட்டம் கொரோனா தொற்றின் காரணமாக வீடியோ கான்ஃபரன்ஸ் அதாவது
காணொளி காட்சியின் மூலமாக நடக்க இருக்குது. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் நடக்க இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஏன் இது நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரோனா தொற்றின் காரணமாக யாரும் வந்து கலந்துக்கிற மாட்டாங்க. அதாவது ஐநா சபை தொடங்கி 75 ஆண்டுகால வரலாற்றில் முதன் முறையாக உலக தலைவர்கள் இல்லாத பொதுசபை கூட்டம் இந்த வருஷம்தான் நடக்கப் போகுது. 13வது கொஸ்டின், பட்டணி அதாவது கரோனா தொற்று காரணமாக இப்போ வந்துட்டு தொற்றா கரோனா வைரஸ் பரவும் அப்படின்ற ஒரு பயம் அச்சம் எல்லாத்துக்கும் இருக்கும். அதனால் பட்டணை தொடாமல் லிஃப்டை இயக்கும் ஒரு புதிய செயலி அறிமுகம் செய்துள்ளது. அந்த ஒரு நிறுவனம் அறிமுகம் செஞ்சுருக்காங்க. அதாவது பட்டணை தொடாமல் ஒரு லிஃப்டை வந்து இயக்கிறதுக்கான ஒரு செயலியை வந்து ஒரு நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க. அந்த நிறுவனம் எந்த நிறுவனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏயில் இருக்கக்கூடிய ஜான்சன் லிஃப்ட் அண்டு எஸ்கலேட்டர் நிறுவனம். சரிங்களா, ஜான்சன் லிஃப்ட் அண்டு எஸ்கலேட்டர் நிறுவனம். குறிப்பு என்ன, அதாவது அந்த நிறுவனத்தின் பெயர் பார்த்தோம், அந்த செயலி என்ன செயலின்னு தெரிஞ்சுக்கணும்ல. அந்த செயலியோடைய பெயர் வந்து ஐரிஸ். சரிங்களா, அந்த பட்டண தொடாமல் லிஃப்டை இயக்கக்கூடிய அந்த செயலியோடைய பெயர் என்ன, ஐரிஸ். 14வது கொஸ்டின், தேசிய சித்தா ஆராய்ச்சி மையத்தின் இயக்குனர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஏயில் இருக்கக்கூடிய இந்த மீனா குமாரி அவர்கள். சரிங்களா, தேசிய சித்தா ஆராய்ச்சி மையத்தின் இயக்குனர். இந்திய குறிப்பில், இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி இயக்குனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணேஷ். சரிங்களா, இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி இயக்குனர் யார், கணேஷ். 15வது கொஸ்டின், சேலத்தில் குரங்கு சாவடி முதல் அண்ணா பூங்கா வரையிலான ரவுண்டானா ஈரடுக்கு மேம்பாலத்திற்கு யாருடைய பெயர் சூட்டப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து ஜெல்வி செயலிதா பெயர் சூட்டப்பட்டிருக்கு. இந்த ஈரடுக்கு மேம்பாலத்தின் தூரம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.1 கிலோமீட்டர். அந்த ஈரடுக்கு மேம்பாலத்தின் தூரம் வந்து 5.1 கிலோமீட்டர். இந்த பாலத்தின் மதிப்பு வந்து 441 கோடி. சரிங்களா, இந்த பாலத்தின் மதிப்பு வந்து 441 கோடி. ஏற்கனவே 425 கோடின்னு ஒன்று பார்த்தோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குடியரசுத் தலைவரும் பிரதமரும் பயணிக்கக்கூடிய விமானங்கள் வாங்குவதற்கான செலவு. அப்புறம் ஏவிஆர் ரவுண்டானா முதல் ராமகிருஷ்ணா சாலை வரை உள்ள மேம்பாலத்துக்கு எம்ஜிஆர் மேம்பாலம் என பெயர் சுட்டப்பட்டிருக்காங்க, பெயர் சுட்டியிருக்காங்க. அதாவது நல்லா பார்த்துங்க, குரங்கு சாவடி முதல் அண்ணா பூங்கா வரையிலான அந்த ரவுண்டானா மேம்பாலத்துக்கு ஜெயலலிதா பேர். இந்த ஏவிஆர் ரவுண்டானா முதல் ராமகிருஷ்ணா சாலை உள்ள மேம்பாலத்துக்கு எம்ஜிஆர் மேம்பாலம்னு பேர் வச்சுருக்காங்க. 16வது கொஸ்டின், குழந்தை மற்றும் இளம் தொழிலாளர் தடுப்பு சட்டம், அதாவது தத்தெடுத்தல் மற்றும் முறைப்படுத்துதல் அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தை தொழிலாளர் மற்றும் இளம் தொழிலாளர் தடுப்பு சட்டம் வெளிவந்த ஆண்டு எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1986. சரிங்களா, ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடியது அந்த சட்டத்தை திருத்தி அமைக்கப்பட்ட சட்டம். இந்த சட்டம் வந்து திருத்தி அமைக்கப்பட்டது 2016. இந்த சட்டத்தின் கீழ் 14 வயதுக்கு கீழ் உள்ளவர் குழந்தைகள் என்றும், அதாவது இந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 வயதுக்கு கீழ் உள்ளவங்க குழந்தைகள் அப்படின்னும், 14 to 18 வயதுக்கு கீழே உள்ளவர்கள் அதாவது அந்த 14 to 18 வயது உடையவர்கள் இளம் பருவத்தினர் என்றும் வரையறுக்கப்பட்டுள்ளது. இச்சட்டத்தின்படி 14 வயதுக்கு கீழ் உள்ள குழந்தைகள் வீட்டு வேலை மற்றும் தொழிற்சாலைகளை பணிபுரிவது குற்றம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி நமது நாட்டில் 5 to 14 வயது வரை உள்ள 1 கோடி குழந்தைகளும், சரிங்களா, அதாவது நம்ம நாட்டில் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெற்றது. அதில் இந்த ரேஷியோ சொல்கிறாங்க, 5 to 14 வயது உள்ள குழந்தைகள் 1 கோடி குழந்தைகளும், 15 to 18 வயது வரை உள்ள 2.3 கோடி குழந்தைகளும் முழு நேரம் அல்லது பகுதி நேரங்களில் தொழிலாளர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நமது நாட்டில் 5 to 18 வயது வரை உள்ள 11 குழந்தைகளில் ஒருவர் தனது குழந்தை பருவத்தை தொலைத்து விட்டு தொழிற்சாலையில் பணிபுரிகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இதெல்லாம் வந்துட்டு ஒரு கீ பாயிண்ட்டு. அதாவது மேலும் உலகில் உள்ள குழந்தை தொழிலாளர்களின் 16%
குழந்தை தொழிலாளர்கள் இந்தியாவில் தான் பணிபுரிகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா, இது ரொம்ப முக்கியம். அதாவது 16% குழந்தை தொழிலாளர்கள் எங்கே இருக்காங்களாம், இந்தியாவில் தான் பணிபுரிகிறாங்களாம். சரிங்களா. 17வது கொஸ்டின், சர்வதேச தொழிலாளர் நிறுவனம் 2016 வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி இந்தியாவில் உள்ள 5 முதல் 14 வயதுகள் பணி செய்யும் குழந்தைகள் எத்தனை என வரையறுக்கப்பட்டுள்ளது? எத்தனை அப்படி பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏயில் இருக்கக்கூடியது 2.4 கோடி. சரிங்களா. இந்த சர்வதேச ஐஎல்ஓ இந்தியன் லேபர் ஆர்கனைசேஷன் இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் 2016 ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இந்த அறிக்கையில் வந்து 5 முதல் 14 வயது உள் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகள் எத்தனை என, அந்த பணி செய்யும் குழந்தைகள் எத்தனை என வரையறுத்துள்ளது அப்படி பார்த்திங்கன்னா, 2.4 குழந்தைகள், 2.4 கோடி குழந்தைகள். 18வது கொஸ்டின், உலக அளவில் ஒவ்வொரு ஆண்டும் குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினமாக கொண்டாடப்படுகிறது. சரிங்களா, அது எந்த தினம் அப்படி பார்த்தீங்கன்னா, ஜூன் 12. சரிங்களா, ஜூன் 12 உலகளவில் ஒவ்வொரு ஆண்டும் குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினமாக கொண்டாடப்படுகிறது. குறிப்பு என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, சர்வதேச தொழிலாளர் அமைப்பு அமைந்துள்ள இடம் ஜெனிவா. சரிங்களா, இந்த குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினம் யார் தொடங்கினாங்க அப்படி பார்த்திங்கன்னா, இவங்க தான். அதாவது இந்த சர்வதேச தொழிலாளர் அமைப்பு தான் வந்து இந்த தினத்தை தொடங்கியிருக்காங்க. சரிங்களா, இந்த தினம் எந்த ஆண்டிலிருந்து கொண்டாடப்படுகிறது அப்படி பார்த்திங்கன்னா, 2002 கொண்டாடப்படுகிறது. 19வது கொஸ்டின், ஏக்கருக்கு ₹10,000 விவசாயிகளுக்கு அளிக்கும் இந்தியாவின் முதல் மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு ஆன்சர் தெலுங்கானா. சரிங்களா, தெலுங்கானா வந்து விவசாயிகளுக்கு விவசாய திட்டங்களை ஊக்குவிப்பதற்கு என்ன பண்ணுறாங்களாம், ஏக்கருக்கு ₹10,000 அளிக்கிறாங்களாம். அடுத்து 20வது கொஸ்டின், விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் ஏக்கருக்கு ₹13,000 அளிக்கும் மாநிலம் எது, வழங்குவதாக அறிவிச்சிருக்காங்க. அது எந்த மாநிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்தீஸ்கர் மாநிலம். சரியா, நல்லா கவனிக்கணும். இங்கே ₹10,000, இங்கே ₹13,000. ₹13,000 சத்தீஸ்கர், ₹10,000 தெலுங்கானா. இந்தியாவையும், 21வது கொஸ்டின், இந்தியாவையும் நேபாளத்தையும் பிரிக்கும் எல்லையாக விளங்கும் நதி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காளி நதி. சரிங்களா, இந்தியாவையும் நேபாளத்தையும் பிரிக்கும் எல்லையாக விளங்கும் நதி எது, காளி நதி. குறிப்பு என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கும் நேபாளத்துக்கும் சமீப காலமாக என்ன நடக்குது, எல்லை பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு. சரிங்களா, இப்போ ரீசெண்டாக நேற்று கூட என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய எல்லைக்காரங்களை நேபாளம் போலீஸ் வந்து சுட்டு கொண்டுட்டாங்க. சரிங்களா, அது மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்கு எல்லையில். இந்தியாவுக்கும் நேபாளத்துக்கும் அது எந்த இடங்கள் அந்த பிரச்சனைக்குரிய இடங்களாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலபானி, லிபுலே, லிம்பியதூரா, இவை அனைத்தும். சரிங்களா, இது நேபாளத்துக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேப்போட சேர்த்து இந்த 3 பகுதியையும் இணைச்சி ஒரு வரைபடத்தை வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா, ஆனால் இந்தியா என்ன சொல்லுது, இது 3 வந்து உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள அந்த 3 பகுதியும் உத்தரகாண்ட் மாநிலத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா அறிவிச்சிட்டாங்க. இதுக்கிடையில் வந்து இந்த பிரச்சனையை வந்து பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேபாளத்தின் பிரதமர் சர்மா ஒலி தெரிவிச்சிருக்காரு. 22வது கொஸ்டின், ஈரானில் பரிதவித்த இந்தியர்களை சமுத்திர சேது என்ற திட்டத்தின் மூலம் இந்தியாவிற்கு அழைத்து வந்த கப்பலின் பெயர் என்ன அப்படிங்கிட்டிருக்காங்க. இதற்கு ஆன்சர் வந்து INS ஜலஸ்வா. சரிங்களா, INS ஜலஸ்வா. இது கப்பல்களின் மூலம் அழைத்து வரும் திட்டம் வந்து சமுத்திர சேது திட்டம். சரிங்களா, விமானத்தின் மூலம் அழைத்து வரும் திட்டம் வந்து வந்தே பாரத் திட்டம். இந்த INS சர்தூல் மற்றும் INS மாகர், இந்த ரெண்டு இது வந்து என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, இலங்கையிலையும் மாலத்தீவிலையும் இருக்கக்கூடிய அந்த இந்தியர்களை மீட்டு வந்த கப்பல்கள். எந்த திட்டத்தின் மூலம், சமுத்திரத்தேது திட்டத்தின் மூலம் வந்து இலங்கையிலையும் மாலத்தீவிலையும் இருக்கக்கூடிய தமிழர்களை ஏற்றி வந்த கப்பல்கள் எது அது அப்படி பார்த்தீங்கன்னா, INS சர்தூல், INS மாகர் ரெண்டும். இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸின்
தொண்ணூற்றி ஐந்தாவது வருடாந்திர கூட்டம் எங்கு நடைபெற்றது? 23வது கொஸ்டினில் இந்தியன் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் தொண்ணூற்றி ஐந்தாவது வருடாந்திர கூட்டம் எங்கு நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவில் நடைபெற்றது. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறக்குமதியை குறைத்து ஏற்றுமதியை அதிகரிக்கிறது. சரிங்களா, இந்த இதை வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதோடைய நோக்கம் அதாவது சுயசார்பு, இந்தியாவில் சுயசார்பு அப்படின்ற நோக்கத்தின் மூலம் ஏற்றுமதியை அதிகரித்து இறக்குமதியை குறைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருடாந்திர கூட்டத்தில் பிரதமர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. 24வது கொஸ்டின், 2020 ஆண்டுக்கான சிறந்த கல்வி நிறுவனங்களின் தரவரிசை பட்டியலில் முதலிடம் பிடித்த கல்லூரி எது? எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஐடி சென்னை. சரிங்களா, ஐஐடி சென்னை 2020 ஆண்டுக்கான சிறந்த கல்வி நிறுவனங்களின் தரவரிசை பட்டியலில் முதலிடம் பிடித்த கல்லூரி எது? ஐஐடி சென்னை. இது எப்படி எதை பேஸ் பண்ணி இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கல்வி நிறுவனங்களின் தரத்தின் அடிப்படையில் அவங்க எப்படி உலகளாவிய கல்லூரிகளுக்கு இது பல்கலைக்கழகங்களுக்கு நிகராக போட்டியிடும் வகையில் இந்த இதை வந்து இந்த பட்டியலை உருவாக்கியிருக்காங்க. இந்த பட்டியல் எந்த ஆண்டிலிருந்து மத்திய அரசால் வெளியிடப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2016 ஆண்டிலிருந்து வெளியிடப்படுகிறது. 25வது கொஸ்டின், சமீபத்தில் ஏரியின் நீர் இளம் சிவப்பாக மாறிய ஏரி எந்த மாநிலத்தில் உள்ளது? சரிங்களா, ஒரு ஏரியோடைய நீர் வந்து இளம் சிவப்பாக மாறிடுச்சு, அந்த ஏரி எந்த மாநிலத்தில் இருக்குது, அந்த ஏரியோடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்குது. அந்த ஏரியோடைய பேர் வந்து லோனார் ஏரி. சரிங்களா, லோனார் ஏரி. இதுக்கு முன்னாடி அந்த நீர் வந்து இளம் பச்சை நிறத்தில் இருந்துச்சு. என்ன அதாவது திடீர்னு வந்து இது வந்து இளம் சிவப்பு நிறமாக மாறியிருக்கு. இந்த ஏரியின் நிறம் மாறுவது இதுதான் வந்து முதன்முறைன்னு சொல்லியிருக்காங்க. 26வது கொஸ்டின், தமிழ்நாட்டில் இருந்து ஆப்கன் உடன் வணிகம் செய்வதற்கான சான்றுகள் எந்த இடத்தில் அகழ்வாய்வு செய்யும் போது கிடைத்துள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுமணல். கொடுமணல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் இருக்குது. சரிங்களா, ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்தை கொடுமணலில் வந்து ஆய்வு செய்யும் பொழுது இந்த ஆப்கனுடன் வணிகம் செய்வதற்கான அந்த தடயங்கள் கிடைச்சதுக்கு. கிர் தேசிய பூங்கா எங்கே உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் உள்ளது. இது எல்லாத்துக்கும் தெரியும். இதிலேருந்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்கோம் என்ன இது பார்க்குறோம் அப்படின்னா இந்த தேசிய பூங்கா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்குது. பிறந்த மாவட்டம் மாநிலமான இந்த குஜராத்தில் இருக்குது. இங்கே என்ன வசிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிய சிங்கங்கள் வசிக்கின்றன. சரிங்களா, அதாவது ஆசியாவிலேயே இந்த இடத்துல மட்டும்தான் வந்துட்டு ஆசிய சிங்கங்கள் வசிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இந்த சிங்கங்கள் 2015 ஆண்டு கணக்கெடுப்பின்படி இந்த பூங்காவில் 523 இருந்துச்சு. சரிங்களா, 523 சிங்கங்கள் இருந்தது. தற்போது 674 சிங்கங்கள் இருக்குது. சரிங்களா, 674 சிங்கங்கள் இருக்குது. இதன் மூலம் இந்த பூங்காக்களில் ஆசியாவின் சிங்கங்களின் ஆசிய சிங்கங்களின் வளர்ச்சி 29% அதிகரித்து உள்ளதாக பிரதமர் அவர்கள் குஜராத் மக்களுக்கு வந்து நன்றி தெரிவிச்சிருக்காங்க. சரிங்களா, எத்தனை சதவீதம் அதிகரிச்சிருக்கு? 29%. இதுதான் இந்த கொஸ்டினில் ரொம்ப முக்கியமானது. இதன் மூலம் இந்த பூகோள பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்த சிங்கங்களின் வளர்ச்சி வந்து 36% அதிகரித்திருக்கு. சரிங்களா, இது இந்த இதில் நோட்ஸ் எடுக்கலை, ஆனால் சொல்கிறத நோட் பண்ணிக்கோங்க. 36% அந்த பூகோள பகுதியில் வந்து ஆசிய சிங்கங்களின் வளர்ச்சி வந்து அதிகரிச்சிருக்கு. ஆனால் இந்த பூங்காக்களில் வந்துட்டு அதாவது கிர்தேசிய பூங்காவில் இருக்கக்கூடிய அந்த ஆசிய சிங்கங்களின் வளர்ச்சி வந்து 29% அதிகரிச்சிருக்கு. 28வது கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின், உலக வானிலை அமைப்பின் கடல்சார் கண்காணிப்பு பிரிவின் துணை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தமிழர் யார் அப்படிங்கிறதுக்காங்க. இதற்கு ஆன்சர் வந்து ஆர் வெங்கடேசன், மதுரை. என்னது, ஆர் வெங்கடேசன், மதுரை.
ஆர் வெங்கடேசன் மதுரை. இதுதான் வந்துட்டு இந்த வாரத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸு. சரிங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.